வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்றெல்லாம் தாவரங்கள் என்ற மூன்றாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இடம்பெறும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போமா? மாணவர்களே, இதற்கு முன்னாடி போட்ட வீடியோல இந்த பாடத்தின் இடையிடையே கொடுக்கப்பட்டிருக்கும் செயல்பாடுகளை போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். மறக்காம போய் அதை பாருங்க. அதை பார்த்துட்டு வந்து இத பாருங்க. முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. இலையின் பனி டாஷ். விடை: இலையின் பனி உணவு உற்பத்தி செய்வது. 2. டாஷ் ஆணிவேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். விடை: மா ஆணிவேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். மான மாமரம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நெல்லுல ஆணிவேர் கிடையாது, புல்லுல ஆணிவேர் கிடையாது, கேழ்வரகுல ஆணிவேர் கிடையாது, மாலதான் ஆணிவேர் இருக்கு. அடுத்தது 3. முழு தாவரத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமாக டாஷ் உள்ளது. விடை: முழு தாவரத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமாக தண்டு உள்ளது. 4. பெரும்பாலான தாவரங்கள் டாஷிலிருந்து உருவாகின்றன. விடை: பெரும்பாலான தாவரங்கள் விதையிலிருந்து உருவாகின்றன. 5. குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் டாஷ் தாவரத்தில் காணப்படுகின்றன. விடை: குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதில் ஆகாய தாமரையில் மட்டும்தான் குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் உள்ளன. அடுத்தது பாருங்க, 6. கேள்வி: ஒரு தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லையெனில் புதிய தாவரங்களை உருவாக்க இயலாது. அந்த எக்ஸ் என்ற பாகம் எது? எக்ஸ் என்ற பாகம் இல்லன்னா அங்க ரீப்ரொடக்ஷன் இல்ல, புது தாவரங்கள் இல்ல. அப்படி ஒரு முக்கியமான பாகம், அந்த பாகம் எது? விடை: மலர். ஏன்னா புதிய தாவரங்களை உருவாக்குவதில் மலருக்கு பெரும் பங்கு உண்டு. அடுத்தது 7. கேள்வி: பின்வரும் எந்த தகவமைப்பை வறண்ட நில தாவரங்கள் கொண்டுள்ளன? சதைப்பட்டுடன் கூடிய தண்டு. ஆமாம், இந்த தன்மையை கொண்டுள்ளன. அடுத்தது ஊசி போன்ற வேர். அப்படி ஒண்ணு கிடையாதே, வறண்ட நில தாவரத்துல நல்லா நீளமான பலமான வேர் தான் இருக்கும், அதனால இது தவறு. அடுத்தது இலைகள் முட்களாக மாறுதல். ஆமா, சப்பாத்தி கல்லில் எல்லாம் இலைகள் முட்களாகத்தான் மாறி இருக்கும். இது சரிதான். 2 சரியா இருக்கு நமக்கு இல்லையா? அதனால நாம் எதை விடையாக தேர்ந்தெடுக்கலாம்? ஆ மற்றும் இ இரண்டும் அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது 8. பல விதைகள் கொண்ட கனிக்கு உதாரணம் டாஷ். விடை: 4 விடைகள் இருக்கு. மாதுளை, மா, சீமை, வாதுமை, பேரிச்சை. இங்க மா மான மாம்பழம். மாம்பழத்துல ஒரு விதை தான் இருக்கு. சீமை வாதுமை அதாவது ஆப்ரிகாட், இந்த பழத்திலையும் ஒரு விதை தான் இருக்கு. வேணும்னா படம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க ஒத்து பாருங்களேன். அடுத்தது பேரிச்சை. ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள ஒரு விதை தான் இருக்கும். ஆக நிறைய விதை எதுல காணப்படுது? மாதுளை. அடுத்தது 9. பின்வரும் படத்தில் குறிக்கப்பட்டுள்ள பாகங்களுள் முறையே எது நீர் உறிஞ்சுவதற்கும் வாயு பரிமாற்றத்திற்கும் பயன்படுகிறது? கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை நீங்க பாருங்க. இந்த படத்துல நீர் உறிஞ்சுவதற்கு எது பயன்படுகிறது அப்படின்னு நீங்க முதல்ல பாக்கணும். ஏன்னா முதல்ல அததான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாயு பரிமாற்றத்திற்கு எது பயன்படுகிறது அப்படின்னு ரெண்டாவதா பாக்கணும். பார்த்துட்டு அதனுடைய பெயரை நோட் பண்ணி எழுதணும். பாருங்க, நீர் உறிஞ்சறதுக்கு வேர் பயன்படுகிறது. இங்கே வேரின் பெயர் என்ன? டீ. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வாயு பரிமாற்றத்திற்கு இலைதான் பயன்படுது இல்லையா, இங்கே இலையின் பெயர் என்ன? டீ. அப்ப நாம எப்படி எழுதணும்? டீ மற்றும் பி, இதுதான் சரி. ஆக கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. 4 கொடுத்திருக்காங்க: கேரட், முள்ளங்கி, தக்காளி, பீட்ரூட். இதில் எது பொருந்தாது? தக்காளி என்பது பொருந்தாது. ஏன்னா தக்காளி என்பது பழம், மற்ற அனைத்துமே வேர்கள். அதாவது கேரட்டும் வேர்தான், முள்ளங்கியும் வேர்தான், பீட்ரூட்டும் வேர்தான். நாம சாப்பிடுற அந்த பகுதி வேரின் மாற்றுருதான், வேர்தான் காய்கறியா மாறி இருக்கு. அதனால இங்க பொருந்தாத ஒன்று எது? தக்காளி. அடுத்தது 2, என்ன கொடுத்திருக்காங்க? முட்டைக்கோசு, கீரைகள், மஞ்சள், பசலைக்கீரை.
இதுல எது பொருந்தாது தெரியுமா? மஞ்சள் தான் பொருந்தாது. ஏன்னா மஞ்சள் கீரை கிடையாது, முட்டைக்கோசும் கீரைதான். கீரைகளும் கீரைகள் தான், பசலை கீரையும் கீரையின் ஒரு வகைதான். முட்டைக்கோஸ் வெஜிடபிள் ஆச்சே, இது கீரை இல்லையே நீங்க நினைக்கலாம். ஆனா மனர்களே, முட்டைக்கோஸ் என்பது இலைகள் தான். ஒரு இலை மேல ஒரு இலை மேல அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு மேல அடுக்கி அது ஒரு காய் மாதிரி நமக்கு தோணுது, ஆனா அது இலை. ஆக இங்கே பொருந்தாதது எது? மஞ்சள். என்ன மஞ்சள் கீரை கிடையாது. அடுத்தது மூன்றாவது, வேம்பு கற்றாழை பேரிச்சை சப்பாத்தி கள்ளி, இதில் எது பொருந்தாது? வேம்பு தான் பொருந்தாது. ஏன்னா வேம்பு சமவெளியில வளருது, ஆனா பாருங்க கற்றாழை பாலைவனத்துல இருக்கு, பேரிச்சை பாலைவனத்துல இருக்கு, சப்பாத்தி கள்ளியும் பாலைவனத்தை தான் இருப்பிடமாக வைத்துட்டு இருக்கு. ஆக இங்கு பொருந்தாதது வேம்பு. அடுத்தது பாருங்க, தேங்காய் மா சீமை வாதுமை ஆரஞ்சு, இதுல எது பொருந்தாது தெரியுமா? ஆரஞ்சு தான் பொருந்தாது. ஏன்னா ஆரஞ்சுக்குள்ள நிறைய விதைகள் இருக்கு, தேங்காய்க்குள்ள ஒரு விதை தான், மா அதாவது மாம்பழத்துக்குள்ள ஒரு விதை தான், சீமை வாதுமை அதாவது ஆப்ரிக்கட் இதனுள்ளேயும் ஒரு விதை தான். ஆக பல விதைகளை கொண்டதை நாம் பொருந்தாததாக தெரிவு செய்யலாம். அடுத்தது கடைசி, ஹைட்ரில்லா சப்பாத்தி கள்ளி ஆகாய தாமரை வாலிஸ்னெரியா, இதுல எது பொருந்தாது? சப்பாத்தி கள்ளி என்பது பொருந்தாது. ஏன்னா ஹைட்ரில்லா ஆகாய தாமரை வாலிஸ்னெரியா எல்லாம் தண்ணியில இருக்கும், இந்த சப்பாத்தி கள்ளி மட்டும்தான் பாலைவனத்தில் இருக்கும். அதனால நாம இதை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். மாணவர்களே, நீங்க நினைக்கலாம் சப்பாத்தி கள்ளி எங்க ஊர்லயும் தான் இருக்கு, உங்க ஊர்லயும் தான் இருக்கு அப்படின்லாம் நினைக்கலாம். அது ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல ஒன்று ரெண்டு இருக்கும், அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. நிறைய எங்க இருக்கும் அப்படிதான் பாக்கணும். அப்படி யோசித்தோம்னா பாலைவனத்துலதான் நிறைய இருக்கும், சரியா? அடுத்தது பாருங்க, குறுகிய விடையலி. முதல் கேள்வி என்ன? தாவர பாகங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப எளிமையான கேள்வி, எழுதுவோமா? என்னென்ன பாகங்கள்? இந்த செடியை பார்த்தோன்னே நமக்கு ஒவ்வொரு பாகமா ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வரும். பாருங்க, மலர், இலை, விதை, தனி, தண்டு, வேர், இவை அனைத்துமே தாவரத்தின் பாகங்கள் தான். அடுத்தது இரண்டாவது கேள்வி, வேரின் வகைகள் யாவை? விடை, வேர் இரண்டு வகைப்படும், அவை ஆணிவேர் சல்லிவேர். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இலையின் ஏதேனும் இரு பணிகளை எழுதுக. இலை என்ன வேலை செய்து, அதனுடைய வேலை என்ன அப்படின்னு ரெண்டு வேலையே எழுத சொல்லிருக்காங்க, எழுதுவோமா? தாவரங்கள் இலைகளின் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்து உணவு தயாரிக்கின்றன. இலை துளைகளின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. இந்த ரெண்டு வேலையுமே செய்யறது யாரு? இலைகள். அடுத்தது நான்காவது கேள்வி, மலரின் பாகங்கள் யாவை? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாச்சே. இந்த மலரை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும் என்னென்ன பாகங்கள்லாம் இங்க இருக்கு. மலர்ல நான்கு பாகங்கள் இருக்கு, புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்தம், சூலகம். இந்த நான்குமே எங்கெங்க இருக்குன்னு இந்த படத்துல பாருங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, வாழிடங்களின் அடிப்படையில் தாவரங்களின் வகைகளை குறிப்பிடுக. இருக்கக்கூடிய இடத்தை அடிப்படையா வச்சு தாவரங்களின் வகைகள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க. நாம இப்படி எழுதுவோமா? வாழிடம் இப்படி போட்டுக்கலாம். ரெண்டு வகைப்படும், என்னென்ன? நிலவாழ் தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள், இப்படி ரெண்டு போட்டுக்கலாம், சரியா? இப்போ நிலவாழ் தாவரங்கள்ல எந்தெந்த தாவரங்கள் இருக்கும், நீர்வாழ் தாவரங்கள்ல எந்தெந்த தாவரங்கள் இருக்கும், அதற்கு பெயர் என்ன, அதையும் நாம மென்ஷன் பண்ணிடலாம், சரியா? நிலவாழ் தாவரங்கள்ல வறண்ட நில தாவரங்கள், மலைவாழ் தாவரங்கள், சமவெளியில் வாழும் தாவரங்கள், கடலோர தாவரங்கள், இப்படி நான்கு வகை தாவரங்கள் இருக்கும். இந்த பக்கம் வாங்க, நீர்வாழ் தாவரங்கள்ல எந்தெந்த தாவரம்? நீரில் மிதக்கும் தாவரங்கள், வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள், நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள். நீரில் மிதக்கும் தாவரங்கள்னா என்னன்னா, அதனுடைய வேர் தரையில படாது, அது அப்படியே மேல மிதந்துட்டு இருக்கும், அதாவது ஆகாய தாமரை மாதிரி. வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள் அப்படின்னா அதனுடைய வேர் தண்ணிக்கு அடியில நல்லா ஊன்றி இருக்கும், அதனுடைய இலையும் மலரும் மேல வந்திருக்கும், தாமரை, அள்ளி, இதையெல்லாம் உதாரணமா சொல்லலாம். அப்புறம் நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள்னா அதனுடைய வேர்கள் பூமியில ஊன்றி இருக்கும்,
செடியும் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்கும், வெளியே தெரியாது. நம்ம உள்ள போய் தான் அதை பார்க்கணும், புடுங்கிட்டு வரணும்னா புடுங்கிட்டு வரணும். இப்படி வாழிடத்தின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தலாம். உங்களுக்கு பதில் கடினமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்படி எழுதிக்கோங்க, வாழிடத்தின் அடிப்படையில் நிலவாழ் தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள் என இருவகைப்படுத்தலாம். அதை மட்டும் கூட எழுதலாம். ஆனால் இப்படி முழுமையா எழுதினாதான் விடை சரியாக இருக்கும். அடுத்தது ஆறாவது கேள்வி என்ன, வறண்ட நில தாவரங்களின் ஏதேனும் இரு தகவமைப்புகளை எழுதுக. எழுதுவோமா? நீர் இழப்பை குறைக்க இலைகள் முட்களாக மாறியுள்ளன. தண்டு பச்சை நிறத்தில் சதைப்பற்றுடன் காணப்படும். தண்டானது உணவை தயாரித்தல் மற்றும் நீரை சேமித்தல் ஆகிய பணிகளை செய்கிறது. வேரானது நீளமாக காணப்படும். எடுத்துக்காட்டு, சப்பாத்தி கள்ளி, பேரிச்சை, கற்றாழை. அடுத்தது என்ன கேள்வி? ஏழாவது கேள்வி, நீர்வாழ் தாவரங்களின் பெயர்கள் சிலவற்றை எழுதுக. தண்ணீர்ல இருக்கக்கூடிய தாவரங்களின் பெயர்களை எழுத வேண்டியதுதான். ரொம்ப எளிதுதான், எழுதுவோமா? ஆகாய தாமரை, பிஸ்டியா, அல்லி, தாமரை, ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா. அடுத்தது பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒன்று, பின்வருவனவற்றிற்கு அவற்றின் பணிகளில் ஏதேனும் இரண்டினை எழுதுக. தண்டை கொடுத்திருக்காங்க, ரெண்டு பணியை எழுதுவோமா? தாங்கி நிற்கிறது, உணவு மற்றும் நீரை கடத்துகிறது. அடுத்தது வேர், வேருக்கு என்னென்ன பணி? ஊன்றுதல், உறிஞ்சுதல், சேமித்தல். அடுத்தது மலர், மலரின் வேலை என்ன? மலர் கனியாகிறது, இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, இலையை தாவரங்களின் சமையலறை என்று அழைப்பது ஏன்? ஏன்னா இலையில தான் உணவு தயாரிக்கிற வேலை நடக்குது, மற்ற பாகங்கள்ல நடக்கல. உணவு தயாரிக்கிற இடத்தை நாம என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டுல நாம சமைக்கிற இடத்தை என்ன சொல்லுவோம்? கிச்சன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க உணவு தயாரிக்கிறோம். அதே மாதிரிதான் தாவரத்துல இலைகள்ல தான் உணவு தயாரிக்கும் வேலை நடக்குது. அதனால இலையை தான் தாவரத்தின் சமையலறை அப்படின்னு சொல்றோம். ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்தின் கிச்சன் எங்க இருக்கு அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இலையில இருக்கு அப்படின்னு சொல்லணும், சரியா? நாம் விடையை பார்ப்போமா? இலைகள் தமக்கு தேவையான உணவை தம்மிடம் உள்ள பச்சையம், நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி போன்றவைகளை கொண்டு ஒளிச்சேர்க்கை செய்து தயாரிக்கின்றன. எனவேதான் இலைகளை தாவரங்களின் சமையலறை என்று அழைக்கிறோம். அடுத்தது இந்த கேள்வி மூன்று, ஆணிவேர், சல்லிவேர் வேறுபடுத்துக. வேறுபடுத்துவோமா? ஒரு பக்கத்துல ஆணிவேர்னு போட்டுக்கோங்க, இன்னொரு பக்கத்துல சல்லிவேர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆணிவேர் என்பது முதன்மை வேறாகும், சல்லிவேர் என்பது மெல்லிய மொத்தமாக கொத்தாக காணப்படும் வேறாகும். இந்த பக்கம் வாங்க, ஆணிவேர் அதிக ஆழம் செல்லும், சல்லிவேர் அதிக ஆழத்திற்கு செல்லாது. ஆணிவேர் முளைவேரிலிருந்து உருவாகும், சல்லிவேர் தண்டின் அடிப்பகுதியிலிருந்து வளரும். ஆணிவேர் நீண்ட ஆணி போன்ற வடிவத்தில் காணப்படும், சல்லிவேர் கொத்தாக காணப்படும். ஆணிவேருக்கு எடுத்துக்காட்டு எதை எதை சொல்லலாம்? புளியமரம், மாமரம். சல்லிவேருக்கு எதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம்? கரும்பு, நெல், புல், மக்காச்சோளம். மணர்களே, இந்த விடை உங்களுக்கு பெருசா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ஏதாவது ஒன்று இரண்டு பாயிண்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு எழுதுங்க. அடுத்தது நான்காவது கேள்வி, பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு விதை கொண்ட கனி, நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அதுக்குள்ள ஒரே ஒரு விதை தான் இருக்கணும், அப்படிப்பட்ட பழம் எதுன்னு எழுதணும். எழுதுவோமா? மாம்பழம், சீமை வாதுமை, அதாவது ஆப்ரிகாட். இதுக்குள்ளெல்லாம் ஒரு விதை தான் இருக்கும். அடுத்தது பல விதைகள் கொண்ட கனி, நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டா அதுக்குள்ள நிறைய விதைகள் இருக்கும். அந்த மாதிரியான பழங்கள் என்னென்ன எழுதலாம்? பப்பாளி பழம் எழுதலாம், ஆரஞ்சு எழுதலாம், சப்போட்டா எழுதலாம். இதுல எல்லாம் நிறைய சீட்ஸ் இருக்கும், சரியா? அடுத்தது பாருங்க, நீரில் மிதக்கும் இரண்டு தாவரங்களின் பெயர்களை எழுதுக. தண்ணியில மிதந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரியா இருக்கிற ரெண்டு தாவரத்தோட பெயர் எழுதணும். எழுதுவோமா? ஆகாய தாமரை, பிஸ்டியா. அடுத்தது கடைசி கேள்வி,
அல்லி படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இங்க ஒரு அழகான அல்லி படம் இருக்கு, அத பாருங்க. கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். முதல் கேள்வி என்ன? தாவரத்தின் எப்பகுதிகள் மேலே தெரிகின்றன? நமக்கு எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மேலே தெரியுது? மலர் தெரிகிறது, இலை தெரிகிறது. அடுத்தது என்ன கேள்வி? இத்தாவரத்தின் தண்டு மற்றும் வேர் எங்கு காணப்படுகின்றன? அல்லி பூ மேல இருக்கு, இலை மேல இருக்கு, தண்டு எங்க, வேர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்க இருக்கு? விடை எழுதுவோமா? வேரானது நீர்நிலையின் அடியில் ஊன்றி உள்ளது. வேறு நீர்நிலையின் அடியில ஊன்றி இருக்கு, தண்டு எங்க இருக்கு? தண்டானது நீரினுள் மூழ்கி உள்ளது. மாணவர்களே, இன்று நாம் தாவரங்கள் என்ற பாடத்தின் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகள் அனைத்தையும் பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.